ஹலோ ஷைனிங் ஸ்டார்ஸ், வெல்கம் டு தெரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ பைபிள் குயிஸ் டைம். முதலாவது நம்ம பார்க்க போகிறது இது நல்லாயிருக்கே. சென்னையிலிருந்து ஷாரன் நமக்கு ஒரு டிப்ஸ் அனுப்பியிருக்காங்க, பார்க்கலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ஸ் படுக்கிறப்பினாலும் சொல்லிக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்களாம் கரும்பு ஜூஸ் குடிச்சிருக்கீங்களா? கரும்பு ஜூஸ் எப்படி இருக்கும்? நல்லா ஸ்வீட்டாக இருக்கும்ல? அந்த கரும்பு ஜூஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு பார்த்துருக்கீங்களா? எப்படி பண்ணுவாங்க? ஒரு ரெண்டு வீல் இருக்கும், அந்த ரெண்டு வீலும் சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த ரெண்டு வீலுக்கு நல்லது அந்த கரும்பு விடுவாங்கல்ல, அப்போ அந்த கரும்பில் இருக்க எல்லா சாரையும் ஒரு இதில் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த கலெக்ட் பண்ண சாரெலாம் அந்த ஜூஸை வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்கள, குடிக்காது. எப்படி இருக்கும்? நல்லா ஸ்வீட்டாக இருக்கும்ல? அதே மாதிரி நம்ம இப்போ எல்லாருக்கும் எக்ஸாம்ஸ்லாம் போயிட்டுருக்கு. நம்ம ரொட்டீன் எப்படி இருக்கும்? காலையில் எழுந்து ஸ்கூலுக்கு போயிட்டு, ஸ்கூலில் எக்ஸாம் எழுதிட்டு, திருப்பி வீட்டுக்கு வந்துட்டு, அடுத்த நாளுக்குள்ளே எக்ஸாம் படிச்சுட்டு, அந்த மாதிரி ரொட்டீன் போயிட்டுருக்குல்ல. அப்போ நம்ம நினைக்கூடாது, ஏன்னா அப்படி நம்மளுக்கு வந்து ஹெக்டிக்காக போயிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நம்ம அந்த எக்ஸாமுக்கு படிக்கும் போது நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு படிக்கிறோம், அந்த ஹார்ட் ஒர்க்கான ரிசல்ட் நம்மளுக்கு எப்போ தெரியும்? நம்ம பேப்பர்ஸ்லாம் எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சிட்டுக்கப்புறம் பேப்பர்லாம் வந்து கரெக்ட் பண்ணி கொடுப்பாங்க, அப்புறம் அவங்க போட்டு ஹார்ட் ஒர்க்கான ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும்ல. அதே மாதிரி ஏசுபா வந்து பைபிள்லேயும் வந்து ஒரு வசனம் சொல்லியிருக்காங்க, நீதிமொழிகள் 22:29 படிக்கலாமா? தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால், அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாவுக்கு முன்பாக நிற்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட விஷயத்தில் நம்ம ஏசுப்பாக்கிட்ட உண்மையாகவும் நம்ம வந்து அதில் நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டு பண்ணும்போது ஏசுப்பா அதை பார்த்து நம்ம உயர்த்துவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் பாய். இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஏசாயா 53:54 ஆகிய இரண்டு அதிகாரங்கள், ஐசாயா சாப்டர் 53:54. இன்றைக்கு நாம் மனப்பாடம் பண்ண வேண்டிய வசனம் ஏசாயா 53:4. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். இந்த அதிகாரம் முழுவதும் இயேசு நம்முடைய பாவங்களை எப்படி சுமந்து தீர்த்து சிலுவையிலே மறிப்பார் என்பதை தீர்க்க தரிசனமாக ஏசாயா பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே முன் அறிவித்தார் என்பதை நீங்கள் வாசிக்க முடியும். அதே போல இயேசு வந்து மனிதனாக பிறந்து இவ்விதமாக அந்த தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றினார் என்பதையும் நீங்கள் பார்க்க முடியும். சரி, இன்றைக்கான பைபிள் குயிஸ் என்ன? உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்ற வசனத்தின் இருப்பிடம் கூறுக. இன்றைக்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் பார்க்க போகிறோம். பிரமிட்ஸ். பிரமிட் என்றாலே நமக்கு ஞாபகம் வருவது எகிப்தில் உள்ள பிரமிட்கள் தான். மிக உயரமான பெரிய பெரிய கற்களை கொண்டு செய்யப்பட்ட பிரமிட்ஸ். கிரெயின் இல்லாத நாட்களில் கூட மனிதர்களை கொண்டு இவ்வளோ அதிசயமாக அதை செய்திருக்கிறார்கள். பிரமிட் என்றால் என்ன? அது பெரிய பெரிய ராஜாக்களின் ராஜாத்திகளின் கல்லறைகள் தான். சரி, இந்த பிரமிட் எங்கே அதிகமாக இருக்குது என்று சொன்னால் நம்ம உடனே சொல்லுவோம் எகிப்து என்று. இல்லை இல்லை, சூடான் நாட்டில் தான் அதிகமாக பிரமிட் இருக்கிறது. எகிப்திலே 138 பிரமிட்கள் இருக்கிறது, சூடான் தேசத்திலே 255 பிரமிட்கள் இருக்கிறது. இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைய வாழ்த்துகிறோம். அதிகமாக ஜாக்கிரதையாக இருங்கள். இந்த ஃப்ளூ காட்சிகள் பரவி கொண்டிருக்கிறபடினால் நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். சங்கீதம் 91 அடிக்கடி வாசித்து ஜெபியுங்கள். காட் பிளஸ் யூ.